ஹே கைஸ் இன்னைக்கு நம்ம இந்த டேமோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாமா எபிசோட ஸ்டார்டிங்ல ஈரன் ஈரோடு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவா இவங்க பேசிட்டு இருக்கும்போதே கரெக்டா காலிங் பில் அடிக்கிற சத்தம் கேக்குது போயிட்டு திறக்கிறா அவ இவ்ளோ பார்த்துட்டு இல்ல நீங்க யாருன்னு கேப்பா ஹீரேன் பதில் சொல்ல வரதுக்குள்ள இட்ஸ் ஓகே நான் அப்புறமா பேசிக்கிறேன் ஹீரோ கிட்ட மெடிசன் குடுக்கறதுக்காக வந்துருவா ஹீரோ சரி நீ வந்ததும் வந்துட்டேன் நான் உனக்கு ஒருத்தவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணணும் ஈரன் ஒய்ஃபுன்னு சொல்லலான்னு வருவான் கசின் நான் அவங்களோட கசின் தானே ப்ளீஸ் நம்மளுக்கு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தானே நீ சொல்லிருக்க பிளீஸ் அப்படின்னு கண்ண கமிப்பா அவங்க அவனும் சரி ஓகேன்ட்டு அமைதியா விட்டுருவான் இந்த பொண்ணு ஓ கசினா நான் இப்பதான் அவங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன் உனக்கு தான் வயிறு சரியில்லைன்னு தெரியும்ல நீ எதுக்கு தேவையில்லாம வெளி ஃபுட் எல்லாம் சாப்பிடுறேன்ட்டு இவ வாட்டு உரிமையா மெடிசன் எல்லாம் குடுக்கலாம்னு வருவா ஹீரோயின் பாரு பாரு அவங்க உன் மேல எவ்வளவு ஒரு அக்கறையா இருக்காங்க அவங்க எந்த அளவுக்கு நல்லவங்களா இருந்தா உனக்கு இந்த அளவுக்கு இறங்கி வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருப்பா ஹீரோக்கு கடுப்பாயிடுது ஏ நிப்பாட்டு ஒரு நிமிஷம் இது ஒர்க்கிங் டைமும் இல்ல நீ எதுக்கு தேவையில்லாம இது பண்ணிட்டு இருக்கிறதுக்கு இல்ல நான் உன்னை பத்தி ரொம்ப கேர் பண்ணிட்டு இருக்கேன் அதனால தான் நான் வந்தேன்னு சொல்லுவா இல்ல உங்களுக்கு எந்த ஒர்க் இருக்கோ அந்த அந்த வேலையை மட்டும் நீங்க பார்த்தா சரி வரும் தேவையில்லாத விஷயத்துல நீங்க தலையிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவன் சொல்லிட்டு இருப்பான் ஐயோ நம்ம எதற்குவே சண்டை போடுறாங்களேன்ட்டு ஹீரோ நாங்க வந்து எழுந்து போலான்னு பாப்பா ஹீரோ டக்குன்னு அவன் பிடிச்சிட்டு இல்ல நம்ம ரெண்டு பேர் சேர்ந்தே போய் ரெஸ்ட் எடுக்கலாம் இடுவான் இவ என்னது கசின்ஸ் ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல தூங்குறீங்களான்னு ஷாக் ஆவா ஹீரோயின் கையை உதறி விட்டு ஈ கசின் சின்ன வயசுல நம்ம ரெண்டு பேரும் அப்படி தூங்கி பட் இப்ப ரெண்டு பேரும் வளர்ந்துட்டோம் இல்லையா சோ வேற வேற ரூம்க்கு தான் போகணும்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருப்பா ஹீரோ அண்ட் உங்களோட ஒர்க்ல மட்டும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் இங்க இருந்து வெளில போங்கன்னு சொல்லி அசிங்கப்படுத்தி அங்க வந்து வெளில அமைச்சு விட்டுருவாங்க

ரியாக்ஷனுக்கு நான் என்னன்னு புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லி அவளே வாங்கி குடிச்சு பாப்பா அது கொதிக்குது நாசமா போனவனே கொதிக்கிறதுக்கு தான் அந்த ரியாக்ஷன் கொடுத்தியா என் நாக்கு வெந்து போச்சுடா அப்படின்னு கத்திட்டு இருப்பா அவன் இதுக்கு மேல ஆக்கி இல்ல தண்டோம் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருப்பா அதுக்கப்புறம் அவ ரூம்ல உட்காந்து நாக்கு பொத்திருச்சுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பா ஹீரோ போயிட்டு ஒரு ஸ்ப்ரே அடிச்சாலே போதுமா அதுக்கெல்லாம் இந்த ஸ்ப்ரே அடிக்கிறேன் உனக்கு அதுக்கப்புறமா கொஞ்சம் பெயின் கம்மி ஆயிடும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்ப்ரேவை அடிக்கலான்னு அடிப்பா டக்குனு அவனோட கையை பிடிச்சிருப்பா சேர்த்து இழுத்து ரெண்டு பேரும் விழுந்துருவாங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிப்பாங்க ஹீரோயின் டக்குன்னு திரும்பிட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க எழுந்துடா அப்படின்னு அவன் ஐயோ என் வயிறு வலிக்குது அப்படின்னு அவன் மேலே பார்த்திருப்பான் இவ ஐயோ அங்கிள் இங்க வாங்க இவனுக்கு ரொம்ப பெயின் ஆயிடுச்சு பாருங்கன்னு சொல்லி கூப்பிடுவா அந்த அங்கிள் வந்துட்டு என்ன பண்றதுன்னு பாத்துட்டு இருப்பாரு ஹீரோ கையில சிக்னல் கொடுப்பான் வெளில போங்க அவரு சரி ஓகே ஓகே நான் போறேன்னு அங்க இருந்து போயிடுவாரு இவ ஏ நாசமா போனோம் போனோங்கன்னு நினைக்கிறடா எழுந்து போடான்னு கத்திட்டே இருப்பான் அவன் பாட்டு அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல நெக்ஸ்ட் மார்னிங் ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அப்பதான் ஹீரோயின் போன பாக்குறா அவளோட நியூஸ் ஆகிட்டு இவதான் இன்னும் யாருக்கும் தெரியல பட் ஹீரோ கூட ஏதோ ஒரு பொண்ணு இருக்கு அப்படிங்கறது மட்டும் ஸ்பெட் ஆகிட்டு இருக்கு இவளுக்கு செம கடுப்பாயி ஹீரோ கிட்ட கத்திட்டு இருப்பான் ஹீரோ அதெல்லாம் காத்து வாக்குல கரைஞ்சு போயிடும் அதுக்கெல்லாம் கவலைப்படாதா சரி வா கிளம்பலான்னு கூப்பிடுவான் இவன் எப்பா சாமி நான் டாக்ஸி புடிச்சே போய்க்கிறேன்னா என்ன டிஸ்டர்ப் பண்ணாதே நினைவா இவன் அதை எப்படி உன்ன விட முடியும்னு தர தரன்னு வெளியில எழுத்துட்டு போய் கார்ல ஏத்துவான் அதையுமே யாரோ ஒருத்தர் போட்டோ எடுத்துறாங்க போற வழியில ஹீரோயின் வாயை வச்சிட்டு சும்மா இல்லாம நீ அன்னை எவ்ளோ ஒரு பர்ஃபெக்ட் மேட்ச் தெரியுமா நம்மளோட ரிலேஷன்ஷிப் பர்சனலா இருக்கணும் தானே பேச்சு வெறும் ஒரு வருஷத்துல நம்ம டிவர்ஸ் வாங்கிட போறோம் அதுக்கப்புறம் கூட நீ சந்தோஷமா வாழ்ந்துட்டிரு சொர்க்கமே நிச்சயிக்கப்பட்டதுதான் உங்களோட திருமணம்னு சொல்லி பயங்கர பில்டப்பா பேசுவா அவன் நீ ரொம்ப பேசிட்ட இதுக்கு மேல உன்னை கூட்டிட்டு போக முடியாது காரை விட்டு கீழே இறங்கன்னு பாதி வழியில இறக்கி விட்டுருவான் இவ டேய் நாசமா போனவனே டாக்ஸி கூட கிடைக்காதான் எப்படிப்பான்னு கத்திட்டு இருப்பா அதெல்லாம் மதிக்காம அவன் வந்து போயிடுவான் இவ எப்படி போறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பா அப்ப கரெக்டா அவங்க ஃப்ரெண்ட் வருவான் ஏ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேப்பா தலைவிதி நடந்தே ஆபீஸ்க்கு நாளைக்கு வந்து சேரலான் இருக்கேன் ஒழுங்கா வண்டி எடுன்னு சொல்லி அங்க உங்க இவங்க கிளம்பி ஆபீஸ் போயிடுவாங்க இந்த அண்ணன் ஹீரோ கிட்ட வந்து இங்க பாரு உன்னோட கசின் கூட இருக்க வரைக்கும் நிறைய பிரச்சனை வந்துட்டே இருக்கும் உனக்கும் சரி அவளுக்கும் சரி வேணும்னா அவனோட கசின்க்கு வேற ஒரு இடம் பார்த்து நம்ம வச்சிடலாமா அப்படின்னு சொல்லி கேப்பா இவன் நீ யாரு ஃபர்ஸ்ட் நீ எதுக்கு என்னோட குடும்ப விஷயத்துல தலையிடுற உனக்கு எதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அசிங்கப்படுத்திடுவா அப்பயே சும்மா இல்லாம ஏ இப்ப வந்த கசின் உனக்கு முக்கியம் நம்ம இத்தனை வருஷமா ஒன்னா இருக்கும்னு பேசுவா இங்க பாருங்க நீங்க உங்களோட வேலையை பார்த்தா மட்டும் போதும் என்னோட ஃபேமிலி மேட்டரை எனக்கு பாத்துக்க தெரியும் மொக்க பண்ணிட்டு அங்க இருந்து போயிடுவான் ஹீரோயின் ஆபீஸ்ல அவங்க எட்டோட அசிஸ்டன்ட் ஒரு இருப்பா இல்லையா அவ நாங்களும் தான் இத்தனை வருஷம் எழுதுறோம் ஒரே ஜனர் தான் போயிட்டு இருக்கோம் மேடம் கில்ல ஸ்டோரி எழுதிட்டு இருந்தீங்க டக்குன்ட்டு ரொமான்டிக் ஸ்டோரிக்கு போயிட்டீங்க அதுவுமே நல்ல ரீச் கிடைக்குது மேபி உனக்கு நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல எண்ணில் அடங்காத அளவுக்கு அதனால கூட உன்னால இந்த அளவுக்கு திறமையா இருக்க முடியுது என்னமோ அப்படின்னு சொல்லி இரேன் அசிங்கப்படுத்துவா இரேனோட ஃப்ரெண்டும் இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருப்பான் அவ கடக்கா பீத்தச்சிருக்கி நீ வா நம்ம போலான்ட்டு அவளை அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுவான் இரேன் போறப்பதான் இவ அவளோட ஷூவ நோட் பண்றா இரேன் இந்த மெய்டு ட்ரெஸ் போட்டு இருந்தாலே அப்பயும் இதே ஷூ தான் போட்டுட்டு இருந்தா இந்த ஷூவை நம்ம எங்கேயோ பாத்துருக்கமேன்ட்டு ஹீரோ கூட இருக்க அந்த போட்டோல பாக்குற அப்ப சேம் ஷூ தான் இவளை போயிட்டு மறந்து மறைஞ்சிருந்து நிறைய போட்டோ எடுத்து பப்ளிக்ல போஸ்ட் பண்ணிடுறா இந்த பொண்ணு தான் அது நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு ஆனா இவளோட சொந்த அக்கவுண்ட்ல இருந்து போஸ்ட் பண்ணல அத எல்லாருமே பாத்துட்டாங்க இவன் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பா அவளுக்கு ஒரு பார்சல் வருதுன்னு அவங்க ஃப்ரெண்ட் எடுத்துட்டு வந்து குடுக்குறாரு ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு பாம்பு எல்லாருமே பயந்துடுறாங்க பார்த்தா அது பாம்பு தான் ஹீரோயின்க்கு ஏதோ ஒன்னு தப்பா ஃபீல் ஆகவே அவ போயிட்டு சிஸ்டம் செக் பண்றா பார்த்தா இவளை பத்தின நியூஸ் எல்லாமே ஸ்பிரெட் ஆகி இருக்கு இவளுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னே புரியாம உடஞ்சு போய் உட்காந்துருக்கா அவங்க ஹெட் வந்துட்டு நீ வீட்டுக்கு போமா அதுதான் சேஃப்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி அனுப்பி அனுப்பி வைக்கிறாங்க அங்க இருந்து கிளம்பிடுறா ஹீரோ கிட்ட இப்பதான் அவங்க அசிஸ்டன்ட் வந்து இந்த விஷயத்த சொல்றாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு ஹீரோயின் ஃப்ரெண்டு அவங்க இன்னொரு ஃப்ரெண்டு வந்து பயங்கரமா திட்டுறா இரும மாடே நீயே போயிட்டு அவளை டிராப் பண்ண என்ன தனியா போய் அனுப்பி வச்சிருக்க ஒழுங்கா வா அவளை நம்ம தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுவாங்க ஹீரோயின் டாக்ஸில போயிட்டு அவங்க வீட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி பாப்பா அண்ணோட ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க ஏன்னா ஹண்ணுக்கு போட்டியா இவ தான் வந்திருக்கா அப்படின்றதுனால இவ மேல செம்ம காண்டாயிட்டு வெக்கமா இல்ல ஆல்ரெடி ரெண்டு பேர் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க சைட்ல ஒட்டிட்டு இருக்க உனக்குள்ள அசிங்கமா இல்லையான்ட்டு ஹீரோயின் அடிக்கலான்னு வருவாங்க கரெக்டா

இயர்க்கு போய் என்ன சொல்லப் போற அப்படின்னு சொல்லி கேப்பா ஹீரோக்கு என்ன சொல்றதுனே தெரியல சரி ஓகே என்னன்னு பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவான் ஹீரோயினோட நாவலோட ரேட்டிங் எல்லாம் பயங்கரமா கம்மியாகிட்டே இருக்கு ஒன் ஸ்டாரு கூட நீ மதிப்பு அப்படி அப்படின்னு பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க ஹீரோயின்க்கு என்ன பண்றதுனே புரியல அப்ப ஹன் கால் பண்ணி இவ்வளவு கூப்பிடுறா நான் உன தனியா மீட் பண்ணணும்னு அவ செம்ம நேக்கா கோல நவுத்துறா இங்க பாருமா நீங்க ரெண்டு பேர் கசின்தான் பட் ஒரே வீட்ல இருந்தா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதா செய்யும் நானே உனக்கு ஒரு வீடு ரெண்டுக்கு பாத்துட்டேன் நீ அங்க ஷிஃப்ட் ஆயிட்டீங்கன்னா உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது பட் இந்த விஷயத்த நீ லூ கிட்ட சொல்லிடாத அவன் கண்டிப்பா உன்னை போக விடமாட்டான் நம்மளுக்குள்ளே சீக்ரெட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் சொல்லி அனுப்புறா இந்த முட்டா ஈரோயினும் சரி ஓகேன்னு சொல்லி அவளோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு ஒரு லெட்டர் மட்டும் ஹீரோ கிட்ட எழுதி வச்சுட்டு அங்க வந்து வெளியில வந்து அவங்க ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா அவங்க ஃப்ரெண்டு வருவான்னு பார்த்தா ஒரு கேரவன் வந்து இவள அங்க வந்து கடத்திட்டு போகுது உள்ள இருக்கிறது ஹீரோ நீ என்ன பண்ணிட்டு இருக்கிறதுக்கு அவ்வளவு சீக்கிரம் நீ என்ன விட்டு போக நான் விட்டுருவனா அப்படின்னு சொல்லி இவ்வளவு மீட்டிங்க்கு கூட்டிட்டு போறான் அது ஆக்சுவலி பிரஸ் கான்பரன்ஸ் இவனுக்கும் அண்ணுக்கும் பட் அந்த இடத்துக்கு ஹீரோயினை கூட்டிட்டு போறான் அண்ணன் வந்து அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல கலந்துக்க வேணான்னு சொல்லிட்டான் அவளுக்கு செம்ம கடுப்பாகுது அதுக்கு பதில ஹீரோயின வேற லெவல்ல ரெடி பண்ணி கூட்டிட்டு போறான் அந்த ஸ்டேஜுக்கு போகும்போது ஹீரோயின் பயங்கரமா பயப்படுறா நான் வர வேண்டாம் தான் எனக்கு தோணுதுன்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கா ஆனா அவளுக்குள்ள ஒரு சின்னதா ஒரு எண்ணம் வருது நம்ம லீகல் வைஃப் தானே நம்ம ஏன் கவலை பண்ணணும்னு இருக்கவங்க இருக்கவங்களா இவையே வந்திருக்க அண்ணேங்க அண்ணேங்கன்னு அண்ணன் எங்கன்னு பாத்துட்டு இருப்பாங்க ஹீரோ இவளை கூட்டிட்டு போயிட்டு இங்க பாருங்க நீங்க நினைக்கிற மாதிரி இவ யாரோ ஒரு கிடையாது அண்ணன் என்னோட பிராண்டோட அம்பாசிடர் இவ என்னோட லீகல் வைஃப் இப்பதைக்கு நாங்க கல்யாணம் பண்ணதை யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம் நினைச்சு மறைச்சி வச்சிருக்கோம் அவ்வளவுதான் மத்தபடி இவங்கதான்

நம்மளுக்கு டீச்சர் ஒழுங்கா அவங்க கிட்ட நடந்துக்கோங்க அவங்க கிட்ட இருந்து பார்த்து கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க எல்லாரும் போயிடுவாங்க இந்த வில்லி ஒண்ணுமே தெரியாது ஆனா நீங்க டீச்சர் ஸ்டேஜ்ல இருப்பீங்க எப்படி வசதியான ஆளுங்கள வளைச்சு போடணும்னு உங்க கிட்ட இருந்துதான் நாங்க கத்துக்கணும்னு சொல்லி ஹீரோயின ரொம்ப மட்டன் தட்டி பேசிட்டு இருப்பா இந்த பையன் வந்துட்டு அங்க வரைக்கும் நாத்தடிக்குது நீ பல்லு தேய்ச்சியா இல்லையா பேசாத இங்க இருந்து போ இங்க இருந்து போன்ட்டு அவள அங்க இருந்து வெறுப்பேத்தி அனுப்பி விட்டுருவான் அவங்க ஹெட் மீட்டிங் வச்சு எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருப்பாரு அப்பா அவங்க ஃப்ரெண்ட் ஹீரோயின் கிட்ட ரொம்ப ஒட்டி வராசி பேசிட்டு இருப்பாரு அவங்க ஹெட் அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு புரு மனுஷன் ஒருத்தர் இருக்காரு நாளை பின்ன நம்ம ஆபீஸ்க்கு எதுனா பிரச்சனை வந்தா உன்ன நாங்க புலி போட்டுருவோம் தள்ளி உட்காரன்ட்டு அவனை தள்ளி உட்கார வச்சிருவாங்க அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்ல வேலை செய்யறாரு அந்த தாத்தா இவங்க எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்த அமிச்சான் ஹீரோ அப்படின்னு சொல்லி நிறைய கேக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க இவ அப்பயும் சும்மா இருக்க மாட்டா அப்பயும் ஹீரோயினை பத்தி எதனா சொல்லிட்டே இருக்கா அது மட்டும் இல்லாம மிஸ்ஸஸ் லூ நம்மளுக்கு ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்ல ட்ரீட் கொடுக்கணும் அவங்க தான் பே பண்ணணும்னுவே இந்த பையன் அப்பயும் தான் பேசாத பல்லு விளக்காமன்னு சொல்லியிருக்கல நீ எதுக்கு இப்ப பேசுற பாரு எல்லாரும் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க நீ பேசுனதுல அப்படின்னு சொல்லி அவளை அப்பயும் வெறுப்பேத்திட்டு இருப்பான் ஹீரோயின் அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு சரி ஓகே நான் ட்ரீட் தரேன்ட்டு ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போறா அங்க சர்பிரைஸா ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட பயங்கர கியூட்டா நடந்துக்கிறான் ஹீரோயின்கே இது ஷாக்கு நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு இல்லடா அம்மா உன்ன பாக்கணும்னு தோணுச்சு தான் வந்தேன் நீங்க சாப்பிடுங்க நான் இங்க தான் இருப்பேன் பில் பே பண்றப்ப என்ன கூப்பிடுன்னு சொல்லிட்டு போயிடுவான் அந்த ஹெட்டோட அசிஸ்டன்ட் வாயே ஓயாது போல இருக்கிறதுல எல்லா காஸ்ட்லியான பொருளும் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிடுறா எல்லாருக்குமே ஷாக் ஆகுது இப்ப எல்லாம் அல்பத்தனமா நடந்து ஆனா அவ மதிக்க மாட்டா நிறைய பொருள் ஆர்டர் பண்ணி இவங்க எல்லாம் சாப்பிட்டாங்க

எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு எல்லாரோட பில்லும் இதுல பே பண்ணிக்கோங்க அது ஒருத்தி உட்கார்ந்துருக்கா இல்லையா இந்த ஹெட்டோட அசிஸ்டன்ட் அவளோட பில்ல மட்டும் அவளே பே பண்ண வைங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க அங்கிருந்து போயிடுவான் கார்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஈரோனி ஹீரோவும் வெளியில கிராசரி வாங்குறதுக்காக போயிருப்பாங்க நிறைய பொருளை எடுத்துட்டு இருப்பாங்க திடீர்னு இன் பயங்கர க்ளோஸா வருவான் என்னாச்சுன்னு என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்பா இல்ல நம்மள நூறு கேமராஸ் எப்ப பாரு பாத்துட்டே இருக்கோம் நம்ம ஒரு பொய் சொல்லியிருக்கோம் அதை நம்ம நெஜமாக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி இவகிட்ட க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணுவான் தூரத்துல வர ஒருத்தர் கேமரால போட்டோ எடுத்துட்டு இருக்காரு இவங்க ரெண்டு பேரையும் அவன் கிஸ் பண்ணலான்னு அப்புறமா ஹீரோயின் வைக்கப்பட்டு வழிய விடுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுவா இப்போ இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி க்ளோஸா இருந்ததையும் போட்டோ வீடியோ எடுத்து பப்ளிக்ல போஸ்ட் போட்டாங்க ரெண்டு பேரும் ஒரு டிராமால வர மாதிரி பயங்கர கியூட்டா இருக்காங்கன்னு அதை பார்த்துட்டு ஹண்ணுக்கு ரொம்ப கடுப்பாகுது எல்லாம் எதிர்ப்பு தெரிவிப்பாங்கன்னு பார்த்தா எல்லாருமே பயங்கரமா சப்போர்ட் பண்றாங்களேன்னு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஹீரோயின் கூப்பிட்டு இங்க பாரு உன்னோட ஹஸ்பண்ட் உமால ரொம்ப பாசமா இருக்காரு எனக்கு தெரிஞ்சு வெறும் காண்ட்ராக்ட் கல்யாணம் மாதிரி எனக்கு தோணல நீ தான் அவரை புரிஞ்சு கொஞ்சம் சந்தோஷமா ரெண்டு பேரும் வாழுங்க அப்படின்னு சொல்லி இவளுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணி அனுப்புவா இவளும் ஹீரோ கிட்ட கார்டு பண்றதுக்காக ஈரோட ஆபீஸ்கே வருவா இந்த அண்ணன் போயிட்டு ஹீரோவோட டிரால அந்த கான்ட்ராக்ட் பத்திரம் வச்சிருந்தா இல்லையா அதை பாத்துறா அந்த நேரத்துக்கு ஈரோமா அங்க வந்துடுறான் நீங்க வந்துட்டீங்களா நான் உங்களை பார்க்க தான் இங்க வந்தேன்னு சொல்லுவா ஹீரோ நீ எதுக்கு என்ன பார்க்கணும் என்ன விஷயம் சொல்லுன்னு கேட்டதுக்கு சரி எதுக்காக நீங்க கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிருக்கீங்க அதை பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேப்பா அவ கேட்டு முடிக்கவும் ஹீரோயின் வரவும் கரெக்டா இருக்கும் ஹீரோ ஆமா நாங்க கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒத்துப்பான் அதை உடனே ஹீரோயினுக்கு அப்படியே பயங்கரமா ஷாக் ஆயிடுது ஏன்னா இப்பதான் நம்ம மேல ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு நினைச்சிருப்பா பார்த்தா உண்மையாவே கான்ட்ராக்ட் மேரேஜ் இந்த ஹன்கிட்டே சொல்லவே இவங்க ரெண்டு பேர் தான் லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தப்பா நினைச்சுக்கா அடுத்தது என்ன நடக்கு போகுதுன்னு தெரியல அடுத்த எபிசோட்ல பாக்கலாம் தேங்க்யூ சோ மச் வாட்சிங் பாய்